ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த டி ஸ்கொயர் லாக்ஸ். நம்ம என்ன பண்ண போறோம் கேட்டீங்கன்னா, சென்னை சென்ட்ரல்ல இருந்து டெல்லி ஹசரத் நிசாமுதீன் வரைக்கும் தான் போக போறோம். சோ இதுக்காக நம்ம புக் பண்ண ட்ரெயினோட பேரு ராஜ்தானி எக்ஸ்பிரஸ். பேசிக்கா நான் நார்த் சென்னையில தான் இருக்கிறதுனால என்னோட வீட்டுல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 5 கிலோமீட்டர். நான் ஒரு 5 மணிக்கு கிளம்பி ஒரு 5:25 வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து நான் ரீச் ஆயிட்டேன். ஸ்டார்டிங் என்னோட ஃப்ரெண்ட் என்ன சொன்னானா, பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல தான் வரும் எனக்கு நல்லா தெரியும் சொல்லிட்டு சொன்னா. பட் அவனை நம்பி நாங்க போய் இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய ட்ரெயின் வந்து எங்க இருந்தது கேட்டீங்கன்னா, பிளாட்ஃபார்ம் நம்பர் 6ல தாங்க இருந்தது. சோ இதுதான் நம்மளுடைய அந்த ராஜ்தானி எக்ஸ்பிரஸ். இந்த எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல காலையில 6:05 ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் டெல்லி ஹசரத் நிசாமுதீன் சொல்ல போற ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு 10:25 எல்லாம் போய் ரீச் ஆயிட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரா இருக்க இந்த கோச் வந்து பாத்தீங்கன்னா 3rd tier கோச்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது 3rd class ஏசி, ரொம்பவே கிளீனா நீட்டா மெயின்டைன் பண்ணிருந்தாங்கன்னு சொல்லலாம். சீட்ஸ் எல்லாம் ரொம்பவே கிளீனா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஒரு லார்ஜ் விண்டோ வர வச்சிருந்தாங்க ஸ்கிரீன் போட்டு. அதாவது வியூக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 28 hours வந்து இந்த ட்ரெயின்ல தான் நம்ம வந்து ஜேர்னி பண்ண போறோம். சோ இந்த மாதிரி ஒரு லாங் ஜேர்னி பண்ற நமக்கு ட்ரெயின் கிளீனா இருந்தா அந்த ஜேர்னியை ரொம்ப பீஸ்ஃபுல்லா ரிலாக்ஸா நல்லா என்ஜாய் பண்ணி போகலாம். இங்க இருக்கிற ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வாஷ் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் அந்த சாக்கெட்லாம் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆச்சுன்னு சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் 3rd tier ரொம்ப கிளீனா இருந்தது. இன்னும் வந்து பெட்ஷீட் பில்லோலாம் வந்து இன்னும் சப்ளை பண்ணல, அவங்க எடுத்துட்டு வந்து தருவாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம பார்ப்போம். சோ இதே ட்ரெயின்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கோச்ல வந்து அம்சபர் கோச் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரெண்டான ஒரு லுக்ல வந்து ஒரு ட்ரெயின் இருந்தது. நான் நினைச்சேன் ஸ்டார்டிங்ல இது 2nd tier இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் இது வந்து பாத்தீங்கன்னா 2nd tier இல்ல, இதுவும் 3rd tier ஏசி தான். இந்த அம்சபர் சொல்ல போற கோச் இந்தியாவில 2016 லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ட்ரெயின்ல ஒரே ஒரு கோச் மட்டும், இந்த அம்சபர் கோச் மட்டும் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதோட மீனிங் என்ன கேட்டீங்கன்னா, உருதுல லைஃப் பார்ட்னர் இல்லனா சோல்மேட்னு சொல்றாங்க. நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த ரெகுலர் 3rd tier கோச்சுக்கும் அதுக்கப்புறம் இந்த அம்சபர் கோச்சுக்கும் என்ன டிஃபரெண்ட் கேட்டீங்கன்னா, அவுட்லுக் தாங்க. அவுட்லுக் ரொம்பவே கிளாஸா நீட்டா வந்து சூப்பரான கலர்ல வந்து சூஸ் பண்ணி பண்ணிருந்தாங்க. பட் மெயின் டிஃபரெண்ட் என்ன கேட்டீங்கன்னா, இந்த அம்சபர் கோச்சுக்கு ஒரு 15-20% நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். ட்ரெயின்ல இவ்வளவு நாள் ஜேர்னி பண்ண போறோம், நம்ம இருக்கிற அந்த ஜேர்னிக்கு மெயினா முக்கியமான விஷயமே வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் தான். ரெஸ்ட் ரூம் ரொம்பவே கிளீனா நீட்டா மெயின்டைன் பண்ணிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கு, போக போக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாப்போம். இந்த ரெஸ்ட் ரூம்ல டாய்லெட் பேப்பர், ரூம் ஃப்ரெஷ்னர், ஹேண்ட் சானிடைசர்லாம் வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்க இந்த கோச் 2nd tier கோச் உள்ள என்டர் ஆகும் போதே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா, அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரீன் எல்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு சொல்லலாம். நம்ம வந்து அங்க 3rd tier நம்மளுக்கு வரும் விண்டோல மட்டும் தான் ஸ்கிரீன் போட்டிருந்தாங்க. பட் இங்க இருக்கிற இந்த எல்லா இடத்துலயும் ஸ்கிரீன் போட்டு ப்ராப்பரா வந்து கவர் பண்ணிருந்தாங்க. சீட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெட்ஷீட் பில்லோ எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இதுவே 3rd tier 2nd tier கிளீனஸ் உண்மையிலேயே சூப்பரா இருந்ததுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம என்டர் ஆயிருக்க இந்த கோச் 1st class ஏசி கோச் உள்ள என்டர் ஆகும் போதே ஒரு ஹோட்டல் ஃபீல் கொடுத்ததுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஈச் கேபினுக்கு ஒரு ஸ்டீல் டோர் வச்சு ப்ராப்பரா வந்து கிளீனா மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏன் இந்த கோச்ல மட்டும் போலீஸ் இருக்காரு சொல்லிட்டு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 1st class ஏசி கேபின்ல இருக்க சீட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிராடா ஸ்பேஷியஸா இருந்ததுன்னு சொல்லலாம். ஈச் கேபின்ல 4x4 சீட் மட்டும் தான் இருக்கும், லோயர் அப்பர்னு சொல்லிட்டு. அப்பர் சீட்டு போறதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் வர வச்சிருக்காங்க, சூப்பரா இருந்ததுங்க. காசுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து ட்ரெயின் ஜேர்னியே இருக்கு. இந்த 1st class ஏசி கோச் நம்ம டிராவல் பண்றதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க கேட்டீங்கன்னா, 5995 rupees வந்து சார்ஜ் பண்றாங்க. 2nd tier ஏசிக்கு 4850 rupees, அதுக்கப்புறம் 3rd tier ஏசிக்கு 3350 rupees வந்து சார்ஜ் பண்றாங்க. பட் இது எதுவுமே பிக்சட் பிரைஸ் இல்ல, டேஸ் அண்ட் அவைலபிலிட்டி ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆகும். சென்னை சென்ட்ரல்ல காலையில 6:05 ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இந்த ட்ரெயின் 2 minutes லேட்டா 6:07 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய சீட்டுக்கே வந்து ப்ராப்பரா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருந்த அந்த பெட்ஷீட் அதுக்கப்புறம் அந்த டவல் எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம கொடுத்த இந்த பேக்கேஜில் இவங்க என்னென்ன கொடுத்துருந்தாங்க கேட்டிங்கன்னா, ஒரு தின்னான 2 பெட்ஷீட் அது கூட ஒரு ஹேண்ட் டவலும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து 3rd tier ஏசியில் தான் ட்ராவல் பண்ணோம். டிக்கெட் புக் பண்ணும்போதே ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் சொல்லிட்டு மிக்சராக வந்து புக் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் இவர் இங்கே நம்மகிட்ட வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாரு. சப்போஸ் உங்களுக்கு வெஜ் அண்ட் நான்வெஜ்ல வேணும்னா இவர்கிட்ட சேஞ்ச் பண்ண சொன்னால் அவர் சேஞ்ச் பண்ணி தராரு. மார்னிங் 6:45 நம்மளுக்கு டீ கிட் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த டீ கிட்டில் ஒரு கப் ஆஃப் ஹாட் வாட்டர், அதுக்கப்புறம் மேரிகோல் பிஸ்கட் பேக்கெட், மில்க் பவுடர், சுகர், டீ பேக் வந்து கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு டீ பேக் வேண்டாம் அப்படின்னா அவங்க வந்து காஃபி பவுடர் பேக்கெட் வச்சிருக்காங்க, நீங்க எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா டீ தான் வந்து சூஸ் பண்ணேன். சோ இதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹாட் வாட்டர்ல நம்ம வந்து மில்க் பவுடர், டீ பேக் இதெல்லாம் போட்டு லைட்டா சுகரை போட்டு நம்ம வந்து டேஸ்ட் பண்றதுக்குள்ள ஓரளவு வந்து சூடு கம்மியாயிடும். அந்த டைம்ல நம்ம குடிக்கும் போது டீ அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் ஷார்ப்பா 8:15 பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம கிட்ட ஒரு வெஜ் அண்ட் நான்வெஜ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து வச்சிருக்கோம். சோ இது ரெண்டுமே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாப்போம். சோ இதுதான் வந்து 2nd tier அண்ட் 3rd tier ப்ரொவைட் பண்ற ஃபுட் மெனு. இதுக்கு தான் நம்ம 700 rupees எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணிருக்கோம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண இந்த வெஜ் மெனுல இவங்க என்ன கொடுத்தாங்க கேட்டீங்கன்னா, 2 இட்லி வடை, அப்புறம் ஒரு மேங்கோ ஜூஸ் வந்து கொடுத்தாங்க, கூட சாம்பார் சட்னியும் கொடுத்திருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண இட்லி வெறும் இட்லி சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்ததுனே சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த அந்த சாம்பார்ல இந்த இட்லியை தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா இல்லைனே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஒரு வஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இவங்க கொடுத்த அந்த வடை கிறிஸ்பினஸ்லாம் இல்லை, அந்த ஆல்ரெடி அந்த சட்னியில ஊறி இருந்ததுனால ரொம்ப ஆவரேஜ்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இவங்க கொடுத்த அந்த நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் காம்போல என்னென்ன இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, 2 slices வீட் பிரெட், அது கூடவே பட்டர், டபுள் எக் ஆம்லெட், பாயில் பண்ண அந்த கிரீன் பீஸ், அதுக்கப்புறம் மேங்கோ ஜூஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இவங்க கொடுத்திருந்த அந்த பொருளெல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் இந்த வீட் பிரெட் மேல
மேலே அந்த பட்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடுவில் அந்த ஆம்லேட்டை வச்சு கிரீன் பீஸ் எல்லாம் வச்சு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பிரெட்டை வச்சு கவர் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். இது உண்மையிலே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. சொல்ல போனால் நம்ம ட்ரை பண்ண அந்த வெஜ் காம்போட அந்த நான்வெஜ் காம்போ எவ்வளோ பெட்டர்னே சொல்லலாம். இந்த ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸில் என்ன ஒரு ஹைலைட் ஆன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரெயின் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி ட்ரெயின்னே சொல்லலாம். அதாவது தேர்ட் டயர் செகண்ட் டயர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி மட்டும் தான் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். அதை விட முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஆன் டைமுக்கு ஃபுட் எல்லாம் வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 1:00 வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து ஒரு வெஜ் காம்போ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்பாத்தி, அது கூட பன்னீர், தால், அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் கேர்டு கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு ஓரளவு டீசெண்டான டேஸ்ட்டில் இருந்ததுன்னு சொல்லுவோம். அதை கொடுத்துருந்த அந்த பன்னீர் டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருந்ததுனால தாலும் ரைஸும் வந்து போட்டு சாப்பிட்டுருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் காம்போ தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த நான்வெஜ் காம்போவில் இவங்க என்ன கொடுத்துருந்தாங்க கேட்டிங்கன்னா, ஸ்வீட்டில் ரெண்டு பீஸ் ரசகுல்லா போட்டு அது கூடவே ரெண்டு சப்பாத்தி, ரெண்டு பீஸ் சிக்கன் போட்டு கிரேவி, அப்புறம் ஒயிட் ரைஸ், தால், கேர்டு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ மெனு வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்று தான், பட் அதில் வந்து பன்னீர், இதில் சிக்கன். நான் ட்ரை பண்ண சப்பாத்தி சிக்கன் கிரேவி ஒரு ஆவரேஜான கிரேவினே சொல்லலாம். பட் இந்த சிக்கன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் சிக்கன் தான். அதே மாதிரி நம்ம வாங்கின வெஜ் காம்போலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் தருவாங்க, பட் அவங்க கொடுக்கறதுக்கு மறந்தனால நான் அப்புறமா வந்து நம்மளுக்கு எத்தனை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டலாக இந்த ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு வச்சு 1, அதுக்கப்புறம் செகண்ட் கிளாஸ்க்கு வச்சு 5, தேர்ட் கிளாஸ்க்கு வச்சு 11, இன்க்ளூடிங் ஒரு பேண்ட்ரி வந்து வச்சிருக்காங்க. இந்த ட்ரெயினோட மேக்ஸிமம் ஸ்பீடு 130 km/h, அப்புறம் மினிமம் ஸ்பீடு 80 km/h மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஷார்ப்பாக 4:30 ஸ்நாக்ஸ் காம்போ வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த காம்போவில் இவங்க என்னென்ன கொடுத்துருந்தாங்க கேட்டிங்கன்னா, டீ கிட்டு, அப்புறம் காதியான் சொல்ல போகிற அல்திராம் ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் சோம்பு பொடி, கச்சோரி இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் குடிச்ச இந்த டீ குடிக்கிறதுக்கு மார்னிங் சொன்ன மாதிரி ஆவரேஜாக தான் இருந்தது. அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஓகே, பட் இந்த கச்சோரி மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, ரொம்ப ரஃபாக இருந்தது, கல்லு மாதிரி இருந்தது. அதை நீங்கள் அந்த சவுண்டை நீங்களே கேளுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இந்த ஸ்நாக்ஸ் காம்போலே பிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா அந்த சோன் பப்படி, சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ட்ரெயினில் தர ஸ்நாக்ஸ் மட்டும் தான் நம்ம வாங்கி சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லை. இந்த ட்ரெயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக பே பண்ணி வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஸ்நாக்ஸும் இருக்கும். அதுக்கப்புறம் 8 ஸ்டாப்பிங் வந்து நின்று தான் போகும், நீங்கள் வெளியே கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 8:00 எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஆஹா, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல இருக்கு இந்த வாட்டின்னு சொல்லிட்டு நினச்சி எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் என்ன கொடுத்தாங்களோ அதே தான் வந்து சேம் மெனு தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆஃப்டர்நூன் அவங்க குக் பண்ண அதே ஃபுட்டு தான் வந்து மறுபடியும் நம்மளுக்கு வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் கரெக்டாக ஒரு 7 to 7:30 நம்மளுக்கு மறுபடியும் டீ காஃபிலாம் ப்ரொவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சுற்றி பார்க்கலாம் சொல்லிட்டு இந்த பேண்ட்ரி பக்கம்லாம் போனேன். பேண்ட்ரி பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காலி பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. ஆல்மோஸ்ட் பேசஞ்சரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவாலியர், அதுக்கப்புறம் ஆக்ரா பக்கம் நிறைய பேர் இறங்கிட்டாங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க இதுதாங்க பேண்ட்ரி கோச்சு. இங்கே தான் வந்து நம்மளுக்கு ஃபுட் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்மளுக்கு வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக 2174 km 28 hours 25 minutes ட்ராவல் பண்ணி ஷார்ப்பாக மார்னிங் 10:30 ஹசரத் நிசாமுதீன் அப்படின்னு சொல்ல போகிற டெல்லி ஸ்டேஷன் வந்து நம்மளுக்கு ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டலாக இந்த சென்னை ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸோட ட்ரெயின் ஜேர்னி எப்படி இருந்தது கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது, எஸ்பெஷலாக ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் குவாலிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் ட்ராவல் பண்ணுறவங்க ரொம்ப ஹாப்பியாக ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ஹசரத் நிசாமுதீன் ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து நான் ஓலாவில் ஆட்டோ வந்து புக் பண்ணியிருந்தேன். நம்ம புக் பண்ணுற அந்த ஓலா ஊபர்லாம் ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே வந்து நம்மளை பிக்கப் பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா 10 rupees பார்க்கிங் சார்ஜ் நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் டெல்லி, ஆக்ரா, அதுக்கப்புறம் குழு மணாலி வீடியோவில் தான் வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பை.